வரக்கூடாது. எங்க வீட்டுல
எது வாங்கிட்டு வந்தாலும் எங்க அப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து தான் எங்களுக்கு தருவார். இது எங்க வீட்டில் வழக்கம், சின்ன வயசுல இருந்து. எது வாங்கிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்க அப்பா டேஸ்ட் பண்ணுவாரு, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விட்டுட்டு எங்களுக்கு தருவாரு. இது எங்களுக்கு புரியல, ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து யாராச்சும் ஒன்று கொடுத்தாங்கனாக்கா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், எப்போ நம்ம கைக்கு வரும். ஆனால் எங்க அப்பா அப்படி செய்ய மாட்டார். ஒரு 5 நிமிஷம் ஆச்சும் அவர் சாப்பிட்டு வெயிட் பண்ணி தான் எனக்கு கொடுப்பாரு. அப்போது ஒரு முறை துணிச்சலாம் கேட்கலாமே கேட்டு, அப்பா நான் பயம் கேட்டுலாமே அப்படின்ட்டு மம்மிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியல இந்த விஷயம். எங்கள் அம்மா ஒரு டைம் எங்கள் எதிரில் கேட்டாங்க, எங்கே வச்சுருந்தோம் பசங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க, ஆதா பாதையான குடிக்காம எதுக்கு லேட்டாக தரீங்க? அப்போ எங்கள் அப்பா சொன்னாரு, கொடுக்கறதுல எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது என்ன அப்போ எனக்கு தெரிஞ்சு போகும், அப்போ அது நல்லா இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைங்களுக்கு தருவேன். அன்னைக்கு நான் கேட்டது இன்னும் கூட எனக்கு புரியுது. ஆமே ஹல்லேலூயா. மேபி என்ன பண்ணுவான்னா முதலாவது ஆட்டுக்கு முன்னாடி போவான். என்ன ஆபத்து விபத்து வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணுறது யாரு? மேய்ப்பெண். அதுக்கு பிறகு தான் ஆடுகள் என்னாகும் போகும். அழகா அந்த மேய்ச்சலை கொண்டு போயிட்டு அடுத்தது பச்சையான இடத்துல அவன் விடுவான். ஆடுகள்லாம் பச்சையான இடத்துல இருக்கும் போதோ ஒவ்வொரு ஆடும் பார்த்துட்டு இருப்பான். அந்த மேய்ப்பெண்ணுக்கு தெரியும் எது வந்து பலவீனமான ஆடு, எது வயிற்றுல குட்டி வச்சுன்னு இருக்கிற ஆடு, எது கொஞ்சம் எட்டி உதைக்கிற ஆடு, எது என்ன மாதிரி ஆடுன்னு இது இவருக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், ஆடுகளுக்கு முன்னாடியே செல்வான் மேய்ப்பன். ஆமென். ஹல்லேலூயா. மேய்ப்பன் ஒரு விசில் அடிச்சான்னா அந்த ஆட்டுக்கு கிளீனா தெரியும். ஆமென். வெரி பியூட்டிஃபுல். அடுத்தது இவன் கொண்டு போயினே இருக்கும் போத இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவானா, சரியான நேரத்துல அது தண்ணி தாக இருக்கும் போது மெய்ப்பன் அலைஞ்சு தெரிஞ்சு தண்ணீர கண்டுபிடிச்சு சரியான அது தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓட்டிட்டு போவான். எதிர்காலமே அருமையா கொண்டு போயிட்டு இரவுல வந்து அதை கூட்டிட்டு வரணும். அகல் முழுக்க அழகா இருப்பான். இரவுல அது கூட்டிட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன பண்ணுவான், வாசல திறந்துட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பார்த்து பார்த்து கேட்போம் மேலே போகும் போது அந்த ஆடுகள் என்ன பண்ணுவான் கப்பு கப்பு எப்படி பிடிச்சி பிடிச்சு போய் ஏன் தெரியும் அவன் குடிக்கும் போதுவே ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கு ஆட்டுக்கு நொண்டி நின்றுக்கு போதா கால் அடிபட்டு இருக்கா எங்கன்னா மூக்கு வழியா ரத்தம் எதனா வருதா எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான் பிடிச்சு பிடிச்சு பார்த்துட்டு கரெக்டாக கவுண்ட் பண்ணுவான் 500 ஆடு இருந்தாலும் தினமும் கவுண்ட் பண்ணுவான் அது இரவெல்லாம் போயிடும். ஒவ்வொரு நல்ல மெய்ப்பன் அப்படிதான் என்ன பண்ணுவான், அதை பார்த்துட்டு பார்த்துட்டு வர வரும் விட மாட்டான். ஏன்னா மெய்ப்பனுக்கு ஆடு ரொம்ப முக்கியம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா இத வந்து தாவீதுக்கு நல்லா தெரியும். ராஜா வாங்கிறதுக்கு முன்னாடி யார் மேய்ப்பனா இருந்தது? தாவீது ஆடு மேய்க்கிற பையனா இருந்தா. அவனுக்கு வந்து நல்லா தெரியும் அந்த ஆடுகள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், ஹல்லேலூயா, எவ்வளவு ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தேன்னு நல்லா தெரியும். இப்ப ஆண்டவர் ராஜா வாய்ப்பு பேருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மொபைல் யாருக்குங்க மொபைல் தெரியாம யாராச்சும் எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா உள்ளவா மொபைல தயவு சைலன்ஸ் போன்ற போட்டுருங்க, சர்ச்ல மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தாவீது என்ன பண்ணானாக்கா அவனுக்கு நல்லா தெரியும் நான் ஆடுமை போதோ எவ்வளவு ஆடை நான் நேசித்தேன். அதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை ராஜாவாய் மாற்றின பேரு கூட என்னை நேசிக்கிறாரு. இந்த ஆடுகளுக்கும் இந்த தாவீதுக்கு எவ்வளவு உறவு இருந்துச்சோ அதை வச்சு ஆண்டவரை பார்க்கறான். நிறைய பேர் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஆடு மேய்க்கும் போதும் எழுதினதான சங்கீதம், அது என்னால பர்சனலா ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சங்கீதம் வெரி பிரில்லியன்ட் சாங், சங்கீதத்திலேயே மிகவும் அருமையான சங்கீதம். இவன் நல்லா ராஜாவாய்க்கு முதிர்ந்த வயதுல அனுபவம் பெற்ற பிறகுதான் இந்த மாதிரி சங்கீதத்தை அவன் எழுத முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன பொறுத்தவரைக்கும் ஆடு மேய்க்கும் போது எழுதின சங்கீதம் அல்ல இது. ஆமென். ராஜாவா ஆன பிறகு எழுதின சங்கீதம் அவன் பார்க்கறான். பார்த்து அவன் ஞாபகம் தூங்கும்போது எல்லாம் ஞாபகம் வந்து இவனுக்கு வந்துருக்கணும். அவன் ஆடு மேய்ச்சது, ஆடு மேய்க்கும் போதும் ஒரு பாம்பு இவன் பக்கமா போனது, கரடி ஒரு பக்கமா போனது, சிங்கம் ஒரு பக்கமா போனது, ஆடு மேய்க்கும் போது மழை வந்தது, இவன் போய் குளிர்ல ஒதுங்கினது, இருட்டுல லேட் ஆகும் போது டார்ச் வலிச்சு இல்லாம பயந்துட்டு பயந்துட்டு வந்தது, எல்லாத்தையும் அவன் யோசிச்சு பார்த்துட்டு அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் என்னோட கூட இருந்து காப்பாத்தினாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப படுத்துட்டு இப்படி யோசிக்கணும், கொஞ்சம் இதெல்லாம் கற்பனை பண்ணணும். பைபிள் என்ன கழுத்துக்கணும் வந்துடாதீங்க. பைபிள் படிக்கும் போது கற்பனை பண்ணி மனசு யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், படிக்கணும் பைபிளை நினைச்சு பாருங்க. அவன் ஒரு வேலை இதை வந்து பேலஸ்ல தான் அவன் எழுதியிருக்கணும். அப்படி படுத்துட்டு யோசிக்கிறான். அதெல்லாம் யோசித்தனா என்ன ஆகும், நம்புவே நேசுவேன்னு சொல்லும் போதுவே கண்ணில் தண்ணி கலங்குது இல்லை? ஆமாவே இல்லையா? காக்கும் கரங்கள் என்ன கொண்டு அடுவரே சின்ன வயசுலேருந்து உடைய கரை மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைனா நான் எங்கேயோ போய் நாசனம் ஆயிருந்தேன். என்னை காப்பாற்றின அந்த கரமே கண்ணில் தண்ணி வருதா இல்லையா? அது இல்லையா? இப்போ படுத்துட்டு யோசித்திருப்பான். யோசிக்கும் போது தார தாரையாக கண்ணீர் வந்திருக்கும். வந்ததுமே அவன் ஆடுகளெல்லாம் நினச்சி பார்ப்பான், எனக்கு துணி சரியா போட்டுக்கு இருக்காது, குளிர் இருக்கும் பயங்கரமா, அப்ப கூட என் ஆடுகளை நான் என்ன பண்ணேன், உயிர் கொடுத்து காப்பாத்தணும். திடீர் பிளாஷ் ஆயிட்டு அவன் எழுதுறான், என்ன காட்டில என் ஆண்டவரே அதிகமா நேசிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆட்டுக்கு தான் நான் மெய்ப்பேன், இன்னைக்கு இஸ்ரேலுக்கே மெய்ப்பெல்லாம் பண்ணிட்டீங்க, அடுத்தது மெய்ப்பன் என்றால் பாஸ்டர், மெய்ப்பன் என்றால் ராஜா. ஆமென். இஸ்ரேலுக்கே நான் யாரு, ராஜா மெய்ப்பனா இருக்கிறேன். இஸ்ரேலுக்கே நான் மெய்ப்பனா இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே மெய்ப்பன் நீங்க தான். அல்லேலூயா. நான் ராஜா இல்ல, முக்கு முன்பாடி ஆடு. ஆமென். அல்லேலூயா. நான் ஆடு, என் மெய்ப்பன் யாரு, நீதான்ட்டு உடனே பெண் எடுக்கிறான். பெண் எடுத்து அவன் என்ன பண்றான், கத்த என் மெய்ப்பனா இருக்கிறான். அவர் அன்னைக்கு ஒண்ணி ஆடு மெய்க்கும் போது ஒண்ணி எனக்கு மெய்ப்பன் இல்ல, ராஜாவாகும் போது கூட இன்னைக்கு அவர் எனக்கு மெய்ப்பன் தான். எனக்கு விலகி காப்பாச்சுன நல்ல மெய்ப்பன். நான் தூங்கினாலும் அந்த மெய்ப்பன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா.